வணக்கம் வந்தனம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் வீடியோ போட்டு கூட ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ முக்கியமான சில அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது, நீங்கள் டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க, வீடியோ வரது கூட முன்ன பின் ஆகும், ஆனால் டெலகிராமில் கொடுக்க வேண்டிய அப்டேட்டை கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம கிரிப்டோமைக் டெலகிராம் சேனலில் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிங்க. இனிமே வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டு வீடியோ வந்துடும். அதுவும் இல்லாமல் வீடியோ மூலியமா சொல்ல வேண்டிய அப்டேட்ஸ்லாம் நிறைய இருக்குது, சரிங்களா? அது ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க, அப்புறம் மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். மறக்காமல் நம்ம கிரிப்டோ மைக் டெலகிராம் சேனல், சரிங்களா, கீழே பாருங்க அதோடைய ஸ்பெல்லிங் வருது பாருங்க, அந்த ஸ்பெல்லிங் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க. ஏன்னா சில பேருக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டெக்ஸ்டோடையே சொல்லியிருக்கிறேன். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோமைக்கு பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டூப்ளிகேட் சேனல்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிட்டு போகாதீங்க. 4000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அதுதான் கிரிப்டோமைக் அஃபிஷியல் டெலகிராம் சேனல். இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க, வாங்க நம்ம மேட்டருக்குள்ளே போகலாம். லூவி காயின் இதில் வந்து நம்ம சைன்அப் பண்ணுறதுனால நம்மளுக்கு $15 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுவும் இல்லாமல் இதில் மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா 100 சொல்கிறாங்க. பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ஒரு சில பேரையாவது நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஆனால் சைன்அப் போனஸாகவே நம்மளுக்கு $15 வந்துடுது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன்அப் பண்ண வைக்கிறதுனால நம்மளுக்கு 0.1, சரிங்களா, நம்மளுக்கு USDT வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கமிஷனாக தராங்க. அதுவும் இல்லாமல் நாம் வந்து இது $100 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம வித்ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஓ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதில் இவங்க ஐடிஓவில் கொடுக்கக்கூடிய இந்த காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வந்து இதோடைய ப்ரைஸ் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 0.15 ஓகே. இவங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணும்போது இது ஒரு 0.2 இல்லை 0.3 இல்லை 0.4 போணுச்சுனாங்களோ நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். 10 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமையே நம்ம அந்த ஐடிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஆச்சு. இவங்க வந்து இன்னொரு 18 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேலை வந்து எண்டு பண்ணுறாங்க. எண்டு பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சென்ட்ரலிஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இல்லை ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ப்ரைஸு, ஏன்னா எப்பயுமே ஒரு ஐடிஓ ப்ரீ சேலு இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்மி விலைக்கு தான் கொடுப்பாங்க. அதே லிஸ்ட்டு பண்ணும்போது தான் அதை விட ஒரு 2 பாயிண்டோ 3 பாயிண்டோ சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாபமாகவே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த அமௌண்ட்னாலையும் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே இதை சொல்லலாம், சரிங்களா, ஏடா ஃப்ரீயாக வருதுடா $15 ஏடா விட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி, ஏன்னா சும்மா இல்லை அது உண்மையாக தான் தராங்க. ஸோ சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட்டை போடுங்க, சரிங்களா. இதில் எந்த அளவுக்கு ஆட் ஆகுதுன்னு பாருங்கள், சரிங்களா. ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எந்த அளவுக்கு வருதோ வந்து போட்டோம், அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஐடியோவில். இந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து இதை சரியாக யார் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, சரிங்களா, அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே இடத்துல வந்து நீங்கள் வந்து டக்குன்னு வெளியில் போய்க்கலாம். ஏன்னா இது யூஸ் பண்ணிக்கிறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா ஃப்ரீயாக தானே வருது, நாம ஏன் விட்டு தருவானே, சரிங்களா. ஓகே, இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், டெலகிராமில் ஆல்ரெடி நான் தந்துருக்கிறேன். இந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிவி ப்ரௌசரோ இல்லை க்ரோம் ப்ரௌசர்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மைசஸ் ப்ரௌசர்லையோ கூட ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். மேலே யூசர் நேமில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேருக்கு பக்கத்தில் ஏதாவது உங்கள் டேட்டா பர்த் இல்லை சம்திங் ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஆட் பண்ணிங்க. கீழே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து போட்டுங்க. 911 போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் நார்மலாக உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தர் கொடுப்பீங்களோ அதே மாதிரி கூட கொடுத்துருங்க. அப்புறம் கீழே வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த கண்ட்ரின்னு ஒரு இடம் வருது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் இந்தியாவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயில் வந்து கிடைக்காது, நல்லா லாஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பாருங்கள் இந்தியான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்ன தான் இருக்குது. ஆல்பபெட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தராங்க, ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டுருங்க. பாஸ்வேர்டை போட்டு அதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வர சொல்லி உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று வரும், சரிங்களா. அப்போ நீங்கள் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு தான் நீங்கள் வரணும், சரிங்களா. உங்கள் இமெயிலுக்கு வந்துட்டு இன்பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு, இங்கே பாருங்கள் லூவி வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இங்கே வந்தோன்னு பாருங்கள் எனக்கு வந்து 70782 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சப்மிட் பண்ணோம், சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்களும் சப்மிட் பண்ணோம். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன்,
எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்லேயே எல்லாமே வரும்னு நினைக்காதீங்க. உள்ளே பாருங்கள் மூணு கோட் இருக்கா, ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேம் ஃபோல்டர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பேம். இதோ இங்கே பாருங்கள் ஸ்பேமு, இதோ இந்த கீழே இருக்கும் ஸ்பேம். இந்த ஸ்பேம்குள்ளேயே நீங்கள் போய் பார்க்கலாம், சரிங்களா. இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஆல் மெயில் அதுக்கு மேலே இருக்கு பாருங்கள், இதுலேயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட போய் பார்க்கலாம், சரிங்களா. ஒன்று இன்பாக்ஸு, இல்லைன்னா ஸ்பேமு, இல்லைன்னா ஆல் மெயிலு, இதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்துடும். இது இதுக்குன்னு மட்டும் இல்லை, ஒரு சில ஆட்ராப்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்பாக்ஸுக்கு டைரெக்டாக வராது, ஸ்பேமுக்கு வரும். அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம லூவி பேஜுக்கு வந்துட்டோம், சரிங்களா. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் $15 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க அதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு சில பேர் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணுங்க, ஏன்னா சும்மா தானே தரானுங்க, சரிங்களா. அவங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கட்டும், உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 0.1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. சரி, இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் வித்ட்ராவல் தான் நீங்கள் எடுக்கணும், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீம் டெவலப் பண்ண முடியும். இப்போ நம்மளாம் வந்து ஒரு சின்ன டீம் வச்சுட்டு நம்ம வந்து நூற்றிட்டு இருக்கிறோம், சரிங்களா. பெரிய டீம் என்னால் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போ இந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா, அதோ இங்கே பாருங்கள் கீழே இங்கே ஓரத்தில் மெனு, இந்த மெனு அழுத்திட்டு இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள், இந்த வித்ட்ராவில் போங்க, சரிங்களா. போனீங்க அப்படின்னா வித்ட்ராவல் மெத்தடுன்னு சொல்லிட்டு செலக்ட் மெத்தடு கேட்கும், உங்களுக்கு TRC20 அட்ரஸ், அப்புறம் ட்ரஸ்ட் வாலெட்டு, ட்ரான் லிங்க் வாலெட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குது. இப்போ நீங்கள் TRC20 அட்ரஸ்னே வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது இதில் வந்து உங்களுக்கு $100 தான் மினிமம் வந்து சொல்கிறாங்க, அப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் $100 இது வந்துட்டீங்க அப்படின்னா இதில் $2 வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் சார்ஜாகவே எடுத்துக்கலாம். ரிசீவபிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $98 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் கீழே வந்து பாருங்கள் வாலெட் அட்ரஸ் போட்டு வித்ட்ரா நவுன் கொடுத்துடலாம். பட்டு $100 அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட அந்தளவுக்கு ஆட்கள் இல்லை. இங்கே வேணும்னா கூட்டம் இருக்கும், சும்மா வேடிக்கிறோம்னா பார்ப்போங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, சரிங்களா. கூட்டம் இருக்கிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு விழுந்துடும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது, சரியா. அந்த மாதிரி தான் இதுவும் சரி, ஓகே வாங்க பேக்கில் போயிடலாம். அப்போ பை நவ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நீங்களும் இதுக்குள்ளே போங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் பை வந்து பார்த்தீங்கன்னா 135 லூவி டோக்கன், அது வந்து என்ன விலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா $20.25 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் சும்மா ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா. அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள், இந்த ஐடியோவில் நம்ம ஃப்ரீயாகவே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், 10 பைசா நம்ம வந்து போடத்தேவையில்லை, இதெல்லாம் சொல்லுங்கள், சரிங்களா. ஏன்னா இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு பேமெண்ட்டுமே அனுப்பில்ல. சப்போஸ் நீங்கள் இந்த லூவி டோக்கன் வாங்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான், ஆனால் ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது. அப்படி சப்போஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மேலே பே நவ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பே நவ்வில் போனோம் அப்படின்னா மேலே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு காமிக்குதா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம், அதிலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் ட்ரான் மூலியமாகவும் செலுத்திக்கலாம், இல்லை USDT TRC20 அட்ரஸ் மூலியமாகவும் செலுத்திக்கலாம், இல்லை பினான்ஸ் பே இருக்குது பார்த்தீங்களா, அதை பே அந்த இது மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க, சரிங்களா. நம்ம பேக்கில் போயிடலாம், நம்ம அந்த இது போல் நான் பண்ண போகிறதில்ல, இருக்கிற அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரியே பண்ண போகிறேன். பே வித் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இதுக்கு நான் போகிறேன். போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். டோக்கன் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த 135 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது வந்து 135 டோக்கன் வந்து $20.25. பட் ஒரு டோக்கனுடைய விலை வந்து 0.15 நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு கால்குலேட்டரில் ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். 135 டோக்கனு இப்போதைய விலை வந்து 0.15 அப்படின்னா அதான் அந்த $20 சம்திங் வருது பார்த்தீங்களா, அந்த $20, சரியா. இப்போ இவங்க வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட்லேயோ இல்லை சென்ட்ரலைஸ்ட்லேயோ லிஸ்ட் பண்ணும்போது 0.2 விட்டாகணும், $27 வரும். ஆனால் அந்தளவுக்குலாம் விட மாட்டாங்க, கொஞ்சம் அதை விட சேர்த்தி கூட விடுவாங்க. 0.3 $40 அப்படியே பாருங்க, நம்ம ஃப்ரீயாக தான் இதில் நம்ம வந்து வாங்கணும், அது அப்படியே பாருங்க நம்மளுக்கு ஒரு $40 ப்ராஃபிட்டாக வருது. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிர்ஷ்டத்துக்கு 0.4 $54 வருது, 0.5 விட்டாங்க $67 பார்க்கலாம். ஏன் இந்த காலத்தில் இலவசமாக கிடைக்குது அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாம அது ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையோடு தான் நம்ம இருந்து பார்க்கணும். இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும்னு நான் நினச்சேன், ஆனால் வீடியோவுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ போதும், நான் இதோடு நிறுத்திக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடி வந்து பழைய வீடியோலாம் கொடுத்துருப்பேன், தயா JKK அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ஐடி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வேற ஒரு மொபைலில், சரிங்களா. நான் டெலகிராமே மொத்தம் 3 ஐடியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சரிங்களா. அதாவது 3 மொபைலில், சரிங்களா. ஸோ அது ஒரே இதில் கூட இது பண்ணலாம். அதில் என்ன ஒரு சிக்கல் ஆகிடுச்சுன்னா அந்த தயா JKK யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைலில்
எனக்கு அந்த மொபைலில் வந்து நிறைய இந்த டிஸ்பிளே ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் இந்த டச் ப்ராப்ளம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு சரிங்களா. அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் எனக்கு இந்த பேட்டரி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு கூட பேட்டரி நிற்காத அளவுக்கு அது போயிடுச்சு. ஸோ அதுக்கு செலவு பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு கடைக்காரனே சொல்லிட்டேன், அண்ணே இதுக்கு மேலே இதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறதை விட நீங்கள் கம்மன் இந்த செல்லை தூக்கிட்டு போய் வீட்டில் போய் நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா இதுக்கு செலவு பண்ணுற காசுக்கே நீங்கள் நேரம் புதுசாக ஒரு வேறு ஒரு செல்லு வாங்கியிருக்கலான்னு. ரொம்ப பிடிச்ச செல்லு ஆரம்பத்தில் தான் என்கிட்ட இருந்த செல்லுது, அதனால தான் அதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஐடி வந்து சரி ஓகே ப்ரோ, அதான் சிம் எடுத்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம்ல ப்ரோ, ஓடிபி எடுத்துடலாம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த செல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த சிம்மை வந்து நான் பலகாலமாக வந்து நான் ரீசார்ஜ் பண்ணாமே விட்டுருந்ததுனால, ஜியோவாக இருந்திருந்தால் கூட நம்மகிட்டே இருந்திருக்கும், அது ஒரு வோடாஃபோன் சிம்மாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பல நாளாக நான் ரீசார்ஜ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த சிம் நம்பரை வந்து வேறு ஒருத்தருக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் தான் ஓடிபி எடுத்திருந்தது. அந்த ஓடிபி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் அதுக்கு போட்டேன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு ஓடிபி போவோம். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், நீ எதை விட எண்ணத்தில் போட்டுட்டுருன்னு சொல்லி நம்மளை கேட்பார். ஸோ இப்போ அந்த ஐடி என்னால் எடுக்க முடியாது சரிங்களா. இதுக்கு மேலே நான் நியூ ஐடி கொடுத்தா தான் ஆச்சு. பட் இப்போதைக்கு நான் நியூ ஐடி கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே டவுட் கேட்காத அளவுக்கு தான் நான் வந்து டெலகிராமில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் முதல் கொண்டு நான் டீட்டெயிலாக டெக்ஸ்டில் இருந்து எல்லாமே போட்டுவிடுகிறேன் சரிங்களா. நம்மகிட்ட கவனிக்கிற தன்மை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டவுட்டே வராது. நம்மளுக்கு அட்மின் ஐடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட்டு தானே இருக்கிறனால தான் நிறைய பேர் சரியாக கவனிக்காமல் போய் அட்டன் பண்ணலாம், எதாவது டவுட்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தானே இருக்குது. என்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. இதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டுருக்கிறேன். ஒரு நாளைக்கு 300-400 மெசேஜ் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 50-100 பேர்கிட்ட தான் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியுது. மீதி பெண்டிங் ஆகுது, அது மறுநாளாக இல்லை அதுக்கு மறுநாள் தான் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய சொந்த வேலையின் காரணமாகத்தான் நான் வந்து 30 நாளைக்கு மேலே நான் வீடியோ போடாமல் இருந்திருக்கிறேன். 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு சரிங்களா. ஸோ இதிலே தெரிஞ்சிங்க, நான் யூடியூப்பில் தான் வந்து உட்காந்து நான் ஃபுல்லாக என் வேலையை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஃப்ரீ கேப்பில் தான் நான் வந்து டெலகிராமில் நான் அப்பப்போ நான் போஸ்ட் போட்டு அப்டேட் கொடுத்துட்டுருக்கிறேன் நான். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த போஸ்ட்டை கரெக்டாக கவனிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு டவுட்ஸுங்கிறத மேக்ஸிமம் வராது சரிங்களா. இப்போ எனக்கே டவுட்ஸ்னால் நான் யார்கிட்ட போய் கேட்பேன், ட்விட்டர் பேஜ் போகிறேன், அந்த டெலகிராம் சம்மந்தப்பட்ட அந்த குரூப்புக்கு போகிறேன், மீடியம் பேஜ் போகிறேன், அங்கே போய் நம்ம எப்படி நம்ம வந்து தேடுறோமோ உங்களுக்கும் அந்த தேடுதல் இருக்கணும் சரிங்களா. ஒரு ஒரு குரூப் அட்மின் போடுறாரு, ஒரு யூடியூபர் போடுறாருன்னா எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம கம்முனு எதுவுமே செய்யாமல் நம்ம வந்து பலன் நினைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிற ஒரு சோம்பேறித்தனம் சரியா. ஸோ நாம் வந்து என்றைக்குமே ஒரு டெடிக்கேஷனோடு இருக்கணும். நம்மளும் கற்றுக்க பார்க்கணுங்க. எத்தனை நாளைக்கு நம்ம இன்னொருத்தரையே நம்ம நம்பிட்டு இருக்கிறது, நம்மளும் கற்றுக்க பார்க்கணும் சரியா. இங்கே வந்து யூடியூபர்னா என்ன, ஒரு டெலகிராம் அட்மின்னா என்ன, ஒன்றும் பெரிய கும்பலம் கிடையாது. நமக்கு கிடைக்காத ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே ஒரு இடத்துலேருந்து கிடைக்குதா, ஓகே அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். நம்மளும் இன்ஃபர்மேஷன் தேட நம்ம ஓடிட்டுருக்கணும். நம்ம எதையுமே தேடாமல் சும்மா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து எல்லாமே கொட்டணும் அப்படின்னு நினச்சா வராது. ஃப்ரீ ஆட்ராப்பே நம்ம அட்டன் பண்ணுறோம்னா கூட 10 ஆட்ராப் அட்டன் பண்ணுறோம்னா ஒரு 4-5 வந்து கை கொடுக்கும். மீதி 4-5 வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கறதுக்கு லேட் ஆகலாம், சில விஷயம் கொடுக்காமல் கூட போகலாம் சரிங்களா. அப்படி கை கொடுத்த விஷயங்களை மட்டும் நம்ம கணக்கெடுத்துக்கலாம். வந்ததை வரவில் வைப்போம், வராததை செலவில் வைப்போங்கிற மாதிரி அந்த கணக்கெல்லாம் தூக்கி போடுங்க சரிங்களா. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்கு மேலே ஒரு நியூ ஐடி வந்து நான் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இப்போ கூட ஒன்றும் இல்லை. நான் டெலகிராமில் யூஸ் பண்ணுற ஐடி கொடுக்கலாம், பட் அந்த ஐடியில் தான் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா அங்கேயே வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் வந்து தேவையில்லாத சில கேள்விகள்லாம் எனக்கு வந்துருக்கு. அதனால தான் நான் வந்து இப்போ நியூ ஐடியை நான் கொடுக்குறதுல எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை புரியுதுங்களா. நம்ம ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது, ஃபுல் டைம் யூடியூபராக இருக்கிற மாதிரி இருந்தால் டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கான நம்மளுக்கு டைம் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நம்ம வந்து ரிப்ளை பண்ண முடியும். அந்த ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும்னு சொன்னாலும் நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. நான் ப்ரோ நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு 2 நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு. இது வந்து பேமெண்ட்டு கட்டி மெம்பர்ஷிப்பில் இருக்கிற சேனல் கிடையாது, ஃப்ரீ சேனல் தான். எத்தனையோ சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டுலாம் வந்து போட்டிருப்பாங்க, அது மாதம் 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக தான் சேனலை பார்க்குறீங்க, ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நாம் வந்து ஒரு ஆட்ராப்போ சொல்கிறோம், ஒரு மைனிங்கை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து ட்விட்டரில் பேஜ் இருக்கும், டெலகிராம்லேயும் பேஜ் இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். எல்லா ஒரு ஒரு யூடியூபரே டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், ஒரு குரூப் அட்மினே டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம். உங்கள் நாலேஜ் நீங்கள் வளர்த்திக்க பாருங்கள், முடிஞ்சால் நீங்களே சேனல் கூட ஆரம்பிக்கலாம் இல்லையா. நாலேஜை வளர்த்து நீங்கள் ட்ராவல் பண்ண பாருங்கள். இங்கே இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் நம்ம மற்றவங்களோட லிங்கில் காண்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. எல்லாமே ஒருத்தனே செஞ்சு கொடுப்போம், நம்ம ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கவே நினைக்காதீங்க சரிங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய டெலகிராம் ஐடி வந்து இப்போ நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வேணும்னா ஒரு ஐடி வேணும்னா நான் கொடுக்குறேன்
சரிங்களா. இப்போதைக்கு நான் கொடுக்குற ஐடியா இல்லை, ஏன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், புரிஞ்சிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதை புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு மிக்க நன்றி. சரிங்களா, இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நான் வரேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கிரிப்டோமிக் டெலகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா. பாய்.